நமக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் ரெண்டு வகையான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மீனும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் அவங்களாவே கொடுத்துட்டு ஏதோ ஒரு சம் வேல்யூஸ்க்கு ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறது ஒரு வகை. இன்னொரு வகை வந்து அவங்களாவே ஏதோ ஒரு சம் வேல்யூஸ்க்கு ப்ராபபிலிட்டி கொடுத்துருவாங்க. இந்த 45 இங்கே 64 என்ன ப்ராபபிலிட்டின்னு கொடுத்துட்டாங்க. அதிலிருந்து நம்ம மீனும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி இந்த ப்ராப்ளமில் கேட்டிருக்காங்க. ஓகேவா, க்வெஸ்சன் அதுதான். இன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் 31% ஆஃப் த ஐட்டம்ஸ் ஆர் அண்டர் 45 அண்ட் 8% ஆஃப் த ஐட்டம்ஸ் ஆர் ஓவர் 64. ஓவர்னால் 64க்கு அதிகமாக, அண்டர் 45னா 45க்கு கம்மியாக அந்த மீனிங். சரியா, இப்படி இருந்துச்சுன்னா இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மீனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, க்வெஸ்சன் புரிஞ்சுதான். நம்ம சால்வ் பண்ணலாமா? அவங்களாவே கொடுத்துட்டாங்க இன்ன நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போது லெட் எக்ஸ் பி எ ரேண்டம் வேரியபிள் விச் ஃபாலோஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிடலாம். நாமளாக எடுத்துக்கலாம் எக்ஸ்ன்றது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுற ஒரு வேரியபிள். ஓகேவா, லெட் எக்ஸ் பி எ ரேண்டம் வேரியபிள் விச் ஃபாலோஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். Then, what is mean and standard deviation for normal distribution? Mean is mu. Then, mu ன்றது mean ன்னும் sigma ன்றது standard deviation ன்னும் நம்ம எப்போவுமே நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு டினோட் பண்ணுவோம். ஓகேவா, இது ரெண்டும் தான் என்னன்னு நம்மளை கேட்டிருக்காங்க அவங்க. ஓகேவா, நம்ம இதுதான் ரெண்டு தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். வாட் இஸ் கிவன் தட் 31% ஆஃப் த ஐட்டம்ஸ் ஆர் அண்டர் 45 அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் இந்த எக்ஸ் லெஸ் தென் 45, அதாவது எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் 45 இருக்கும்போது அதோடய வேல்யூ 31% வேறு எப்படி எழுதிக்கலாம், 0.31. ஓகேவா, செகண்ட் திங் என்ன கொடுத்துருக்காங்க, ஓவர் 64, அதாவது எக்ஸ் கிரேட்டர் தென் 64 இருக்கும்போது அதோடய வேல்யூ வந்து 8%. ஆமாம், ஸோ 8% நம்ம 0.08 எழுதிக்கலாம். ஓகேவா, திஸ் ஆல் ஆர் த கிவன் இன்ஃபர்மேஷன்ஸ். நவ் வி நியூ டு ஃபைன் வாட் இஸ் மியூ அண்டு சிக்மா. ஓகேவா, ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்தவரை எக்ஸ்ன்றது நார்மல் வேரியபிளாக இருந்ததுன்னா நம்ம அதை ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியபிளுக்கு மாற்றிடணும். ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியபிளுக்கு எப்படி மாற்றணும், இசட் ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியபிளோட ஃபார்முலா என்ன, இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மான்னு போட்டோம்னா இசட் நம்மளோட ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியபிள், எக்ஸ்ன்றது வெறும் நார்மல் வேரியபிள். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ ஃபஸ்ட் ஒனை கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வாட் இஸ் கிவன், பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 45 வந்து 0.31 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதில் நம்ம எக்ஸை வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியபிளுக்கு மாற்ற போகிறோம். எப்படி மாற்றுவோம், எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா இஸ் லெஸ் தென் 45 மைனஸ் மியூ பை சிக்மா ஈக்குவல் டு 0.31. ஓகேவா, இப்போது எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மாவை தான் நம்ம இசட்ன்னு டினோட் பண்ணுறோம். ஸோ பி ஆஃப் இசட் இஸ், இதில் நீங்கள் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது முன்னாடி, இங்கே எனிவே இங்கே வேல்யூஸ் இல்லை, எப்பவுமே எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மாவை என்னென்னு எடுத்துக்கணும், இசட் இஸ் லெஸ் தென் இந்த 45 மைனஸ், இங்கே மியூவும் தெரியாது சிக்மாவும் தெரியாது. இதை ஒவ்வொரு முறையும் நம்ம இவ்வளோ பெருசு பெருசாக எழுதுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லெட்டஸ்ட் டேக் இசட் ஒன்றுன்ற இந்த மொத்த வேல்யூ இசட் ஒன்று எடுத்துகிட்டோம், நம்ம ஒவ்வொரு முறை எழுத ஈஸியாக இருக்கும் இல்லையா. அதனால் 45 மைனஸ் மியூ பை சிக்மாவை நான் என்னென்னு எடுத்துக்கிட்டேன், இசட் ஒன். ஸோ பி ஆஃப் இசட் லெஸ் தென் இசட் ஒன் இஸ் ஈக்குவல் டு 0.31. லிசன், முன்னாடி நம்மக்கிட்ட இந்த வேல்யூஸ் இருக்கும், இந்த வேல்யூ நம்ம டேபிள் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். பட் இப்போ நமக்கு இந்த வேல்யூ ஏதாவது இசட் ஒன் தெரியலை, பட் அதோட அந்த டேபிளில் நம்ம அந்த உள்ளார பார்ப்போம்லையே அந்த வேல்யூ நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேவா, ஸோ இதோட மீனிங் என்ன, இந்த ஸ்டாண்டர்ட் நார்மல் கர்வ் வரைஞ்சிக்கலாம். ஸ்டாண்டர்ட் நார்மல் கர்வ் இதுதான் ஸ்டாண்டர்ட் நார்மல் கர்வ். இதில் இசட் லெஸ் தென் இசட் ஒன், இங்கே இசட் ஒன் இசட் ஒன்றுன்றது ஏதோ ஒரு பாயிண்ட்டு, அந்த இசட் ஒன்னுக்கு லெஃப்ட் சைடில் உள்ள சைட்ஸ் எல்லாத்தோட ஏரியாவும் 0.31, அதாவது 31% கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 31% ஏரியானா இந்த ஸ்டாண்டர்ட் நார்மல் கர்வில் லெஃப்ட் சைடில் நமக்கு 50% ஏரியா அடைஞ்சிரும்,
right side la 50% area vandrum okay va so left side right side la 50% vandrum inga z1 less than sorry z less than z1 endra pachathila inga 31% area adaikiradnala nammude z1 enga vandrum idu mottame 50% alla 31 da adaikiduna kandipa z1 inga da varum illaya so appo ipo suppose 50% mele kuduthanga na neenga z1 inga eduthu idu full ah adaikira mari ezhudirkanum okay va so nam inda z1 endrada left liya illa right liya less than irundha left la varum ग्रेटर दैन नम्बर राइट ओकेवा अंदर पॉइंट पर सपोज इजट लेस देन इजट वन इं जीरो पॉइंट एटी वन पर्संटर कंपा नम्बर कर्व एपड़ना रफ्फा इंपे इंत कर्व वो इंटी वन पर्संटो नम्बर कर्व इजट वन वो इतना वं आलरे फिफ्टी पर्संट इटम फुला नमुक आलरे अरेजी इिफ्टी पर्संटा मत वैल्यू एटी वन पर्संटा इत पक नमुक थर्टी वन पर्संट वो ओके अब इजट वन वो लेफ्ट सैडल एमा रईट सैडलमा नम व्यूस अलव वे फिक्स पड़नों ओकेवा सो इजट वन लेफ्ट सैडल वो अब लेफ्ट सैडल वर्दना इं और विषय नहीं ना नोट पड़ो इजट वन वो नेगेटिव अदक ना इवे विषय ओकेवा इजट लेफ्ट सैडल वा नेगेटिव वैल्यू राइट सैडल वा पॉजिटिव वैल्यू इजट वन इतना सुलना इंबरिया फैंड अवट पड़े वे नम एरिया फैंड अवट पड़े नम पॉजिटिव नेगेटिव पॉजिटिव को मातिर बट नमक एरिया पॉइंट्स फैंड अवट पड़े पॉइंट्स पॉजिटिव नेगेटिव कंपा वेणिया इजट वन वो नेगेटिव पॉइंट नाम यापक ओकेवा सारी शेर पड़े इत क இந்த ஏரியா மட்டும் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அதாவது ஃபைண்ட் அவுட் இந்த ஏரியாவோட வேல்யூ தான் 31% கொடுத்துட்டாங்க ஓகேவா அப்ப இந்த ஏரியாவை நம்ம இந்த டேபிள் யூஸ் பண்ணோம்னா இது எப்படி எழுதிடுவோம் இதோட மொத்த ஏரியா 0.5 மைனஸ் z less than z1 வேணும்னா 0 ல இருந்து z1 வரை என்ன பண்ணிடுவோம் மைனஸ் பண்ணிடுவோம் அப்ப p of 0 less than z less than z1 ஓகேவா இந்த ஏரியா தான் நம்மளோட ஆக்சுவல் ஏரியா பட் இது நம்ம வேற மாதிரி எப்படி எழுதலாம்னா टोटल एरिया वह 0.5 अंत 0.5 एरिया नाम माइनस पड़िटोना नमक ओरिजिनल एरिया कैरिया जीरो टू इजट वन एल्क ओकेवा वैल्यू ईक्वल टू 0.31 ओके नाउ इप नमुक इजट वन दाँ फाइंड आउट पड़नों अंद पक 0.5 माइनस 0.31 लेफ्ट साइड ला वंदा ची अगे प्लस वो माइनसा इं माइनस अंद पकम प्लस ईक्वल टू पी ऑफ जीरो लेस देन इज़ेड लेस देन इज़ेड वन ओकेवा सो पी ऑफ जीरो लेस देन इज़ेड लेस देन इज़ेड वन ईक्वल टू 0.5 माइनस 0.5 माइनस 0.31 इधर वैल्यू वो 0.19 வரும் ஓகேவா சோ இப்ப 0. பாயிண்ட் இந்த ஏதோ ஒரு z1ன்ற பாயிண்ட்க்கு வேல்யூ வந்து 0.19 இருக்கு அப்ப z1 என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா z1 எப்படி கண்டுபிடிக்கலாம் டேபிள்ல போலாம் ஓகேவா நமக்கு வேல்யூஸ் தெரியும் டேபிள் எடுத்தாச்சு டேபிள்ல எங்க வந்து நம்ம இந்த உள்ள இருக்க வேல்யூல எங்க 0.19 இருக்குன்னு பார்க்கணும் இங்க பாருங்க எங்க 0.19 இதுவரை see இது வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே வரும் ஏரியா இல்லையா ஒவ்வொரு பாயிண்ட் இன்கிரீஸ் ஆக ஏரியாவும் இன்கிரீஸ் ஆயிட்டு வரும் இங்க தான் 18 வருது சோ 19 இந்த லைன்ல வருது இந்த ரோல இல்லையா அப்ப 1 லைன் இந்த ரோல வரதுனால நம்மளுடைய z1ன்ற வேல்யூ என்ன 0.5 ஓகேவா இப்படி தான் நம்ம பண்ணோம் அப்ப z1 is equal to 0.5 நாம ஆல்ரெடி இசட்1 வந்து நெகட்டிவ்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் ஓகேவா we should not forget this சோ இசட்1ோட வேல்யூ அதா இசட்1ன்ற பாயிண்ட் வந்து 0.5 ஆனால இசட்1 லெஃப்ட் சைடுல இருக்கதனால இது -0.5 ஓகேவா இப்போ இசட்1ோட வேல்யூ நம்ம இசட்1 வந்து இங்க ஒவ்வொரு முறை எழுத கஷ்டமா இருக்குன்றதால சிம்பிளா இங்க இந்த வேல்யூக்கு டினோட் பண்ணோம் திரும்ப நம்ம இசட்1-ஐ மறுபடியும் மாத்தி எழுதிக்லாம் 45 minus mu by sigma equal to -0.5 this implies that 45 minus mu equal to -0.5 into sigma இது ஈக்குவேஷன் 1 னு வச்சுக்கலாம் ஓகேவா சோ இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் இன்னொரு கண்டிஷன் யூஸ் பண்ணோம்னா இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்கும் இது ரெண்டையும் நம்ம வழக்கம் போல சால்வ் பண்ணோம்னா மேத்தமேட்டிக்கலா we will get the value for mu and sigma ஓகேவா வாட் இஸ் செகண்ட் கண்டிஷன் p of x greater than 64 is 0.08 The second condition is p
p of x greater than 64 is equal to 0.08. இப்போ முன்ன மாதிரியே தான். ஓகேவா என்ன பண்ணனும்? x minus mu by sigma is greater than 64 minus mu by sigma equal to 0.08. ஓகேவா? அப்போ இங்க இடத்துல என்ன பண்ணுங்கனா டேக் z2 equal to முன்னாடி z1 எடுத்துட்டோம்ல அதனால இது z2 equal to 65 minus mu by sigma னு எடுத்துட்டோம்னா the above equation becomes x minus mu by sigma என்னது z z greater than z2 is equal to 0.08. இப்போ நம்ம டயகிராம் வரையலாமா? எஸ் ஸோ z greater than என்னும்போது ரைட் சைடில் வரும். ரைட் சைடு அது ரைட் சைடில் வருமா லெஃப்ட் சைடில் வருமானத ஃபஸ்ட் அது ஒரு ரெண்டு விஷயம் நம்ம இது பண்ணணும். கிரேட்டர் தன்னா ரைட் சைடில் வரும்னு நினச்சிக்கணும். அடுத்தது அதோட வேல்யூ அதோட ஏரியா வந்து 50% கீழே இருக்கான்னு பார்க்கணும். கண்டிப்பாக இது 50% கீழே தான். அதனால் z2 வந்து ரைட் சைடில் தான் வரும். இன்னொன்று இது 8% தான்றதுல z2 டூன்றது ரொம்ப தள்ளியே வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கூட இந்த இடத்துல வர மாதிரி வரும். ரொம்ப கம்மியான ஏரியாவை தான் அடைக்கும் இந்த z2. அப்போ p ஆஃப் z கிரேட்டர் தென் z2ன்றது z2லேருந்து ரைட் சைடில் உள்ள இந்த ஏரியாஸ் எல்லாம். ஓகேவா? இப்போ இந்த ஏரியாஸ் நம்ம முன்ன மாதிரி சொன்ன மாதிரி தான் நம்மளோட இந்த ஜீரோ லெஸ் தென் இருந்தால் தான் நம்மளால் அந்த டேபிள் யூஸ் பண்ண முடியும். அதனால் ரைட் சைடில் ஏரியா இருந்ததுன்னா அதை நம்ம மாற்றி எப்படி எழுதலாம்? 0.5 மொத்த ஏரியா வந்து 0.5 மைனஸ் இந்த ஏரியா எதுலேருந்து ஜீரோலேருந்து z2 வர. அப்போ p ஆஃப் ஜீரோ லெஸ் தென் z லெஸ் தென் z2 ஈக்குவல் டு 0.08. ஸோ விச் இஸ் நீங்கள் டயக்ராமை ரைட் சைடில் போட்டுக்கோங்க, நான் இடம்ல நீங்கள் போட்டுட்டேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு நம்ம முன்ன மாதிரியே 0.5 மைனஸ் இந்த லெஃப்ட் சைடில் வந்துன்னா 0.08 ஈக்குவல் டு பி ஆஃப் ஜீரோ லெஸ் தென் இஸ் லெஸ் தென் இஸ் அட் டூ. ஸோ விச் இம்ப்ளைஸ் தட் இது நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். பி ஆஃப் ஜீரோ லெஸ் தென் இஸ் அட் லெஸ் தென் இஸ் அட் டூ ஈக்குவல் டு 0.5 மைனஸ் 0.08 வேல்யூ வந்து 0.42. ஓகேவா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 0.42 வரும். அப்போது ஏதோ ஒரு ஜீரோ லெஸ் தென் இசட் லெஸ் தென் இசட் ஏதோ ஒரு இசட்டுன்ற பாயிண்ட்டுக்கு நமக்கு ஆன்சர் என்னென்னு வந்திருக்கு 42 கிடச்சிருக்கு. அப்போ 0.42 இந்த டேபிளில் எதுக்கு நேராக கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 0.42 இதெல்லாம் 0.3 இந்த மாதிரி வருது. 41 இங்கே இருக்குது. அடுத்தது எங்கே 42 வரும்? இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ எந்த ரோவில் ஸ்டார்ட் பண்ணுது? 1.4 0.42 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்மளோட இசட்டுங்கிற அந்த பாயிண்ட்டு 1.4. ஓகேவா? ஸோ இட் இம்ப்ளைஸ் தட் z2 ஈக்குவல் டு 1.4. z2 வந்து ரைட் சைடில் தான் இருக்கிறதுனால ஆல்ரெடி அது பாசிட்டிவ் தான். ஓகேவா? z2வோட வேல்யூ தெரிஞ்சாச்சு. ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் z2 இஸ் 65. தட் இஸ் 65 மைனஸ் மியூ பை சிக்மா ஈக்குவல் டு 1.4. அப்போது இது நம்ம 65 மைனஸ் மியூ சாரி மைனஸ் மியூ பை சிக்மா ஈக்குவல் டு 1.4. அப்போது 65 மைனஸ் மியூ ஈக்குவல் டு 1.4 இன்ட்டு சிக்மா. கால் திஸ் அஸ் ஈக்குவேஷன் 2. வாட் இஸ் ஈக்குவேஷன் 1? ஈக்குவேஷன் 1 அங்கே ரீரைட் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் 1 இஸ் 45 மைனஸ் மியூ ஈக்குவல் டு 45 மைனஸ் மியூ ஈக்குவல் டு மைனஸ் 0.5 சிக்மா. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி நம்ம வேல்யூஸ் போகணும். ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுலாம் தெரியும் இல்லையா? ரெண்டு வேரியபிள்ஸ் இருந்துன்னா ஏதாவது ஒன்று எலிமினேட் பண்ணணும். இதில் ஈஸியாக எலிமினேட் பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷன்லேருந்து, அதாவது செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ மைனஸ் பண்ணணும்னா இதோட சைன்ஸ்லாம் மாறும். இங்கே மைனஸ், இங்கே மைனஸ்னு இருக்கிறதுனால ப்ளஸ், இங்கே மைனஸ்னு இருக்கிறதுனால ப்ளஸ். ஸோ 65 மைனஸ் 45 இஸ் 20. மியூ மியூ கேன்சல் ஆகிடும். 20 ஈக்குவல் டு 65னு எழுதிட்டேண்ணா. ஐம் சாரி சாரிப்பா, தேர் இஸ் ஏ மிஸ்டேக். இங்கே 64 இருந்ததை நான் 65னு எழுதிட்டேன். ஐம் சாரி, இதை நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 64 இந்த இடத்துலையும் 64, தென் ஹியர் ஆல்சோ 64. இந்த ஈக்குவேஷன் அடிச்சிடலாம். ஸோ 64 மைனஸ் மியூ ஈக்குவல் டு 1.4 சிக்மான்றது செகண்ட் ஈக்குவேஷன். ஐம் சாரி, நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே 64 தான் இருந்தது, அந்த 64 இங்கே எழுதும்போது தப்பாக 65னு எழுதிட்டேன். சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே 45 மைனஸ் மியூ ஈக்குவல் டு மைனஸ் 0.5 சிக்மான்றது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ வந்து இது கேன்சல் ஆகிடும்.
64 minus 45 is 19. Inga plus da peri number ku plus sign endradha inga plus 19 da varum. Idu vandu 0 adhaadu cancel aayidum equal to 1.4 um 0.5 um sendna 1.9 sigma nu vandrum. Okay va. So which implies that sigma equal to 19 by 1.9 which is 10. Okay va, idhaal divide panna 10 nu vandrum. Therefore sigma equal to 10 nu kedachaachu. Sigma 10 and substitute in either one of them, either second equation or first equation. Substitute in first equation la second equation potukalama. Second equation la poyitu sigma equal to 10 nu poda porom. Appo second equation implies that 64 minus mu equal to 1.4 into sigma oda value 10. 64 minus mu equal to 14, which implies that mu equal to mu right side poyiduchuna positive aidum adutathu 64 minus 14 vandrum. Okay va, appo mu equal to 50 avla da nammaloada sigma and mu da ketirundanga inga sigma oda value 15 standard deviation is 50 sorry 10 and the mean is 50. Okay va, that's all. Idla ore mistake aidchi, so please adjust 64 indrada namba 65 nu ezhuditom. அதனால் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா, தேங்க்யூ.